நல்லா இருக்கு. அம்மா சென்டிமெண்ட் வச்சு தான் படமே பண்ணியிருக்காங்க. ஹீரோ நல்ல பேர், பேர் போன ஹீரோ பேர் வாங்குவார். நல்லா இருக்கு படம், வேற லெவல் தலை. பிரான்ச் ப்ரோ படம் நல்லா இருக்கு. யாஷ் எப்படி பண்ணியிருக்காரு? நல்லா இருக்கு படம். அம்மா சென்டிமெண்ட்ல ஒர்க் ஆயிருக்கு. நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. ப்ரோ செகண்ட் டைம் பார்க்குறேன் ப்ரோ. அப்போ செகண்ட் டைம் பார்க்குறேன், அப்போ தெரிஞ்சுக்கணும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன செகண்ட் டைம் பார்க்குற அளவுக்கு எந்த விஷயம் இம்ப்ரெஸ் ஆகி யாஷ் அவருக்காக ஃபுல்லாக என்ன சொல்லுது, மாஸ் எலிமெண்ட்ஸ்னால் பக்காவாக இருக்குது. சினிமோகிராஃபி, சினிமோட்டோகிராஃபினா என்னென்னு கற்றுக்கணும். தமிழ் சினிமா ரெண்டு ஈக்குவல் தானே, ஒரு சீக்குவல் தானே, அதனால் ஈக்குவலாக எல்லாத்தையும் மெயின் த்ரீக்காக வெயிட்டிங். அதுதான் ப்ரோ மெயின், அம்மாக்காக எவ்வளோ எவ்வளோ பண்ணுறாரு, அந்த அளவுக்கு எடுத்து காட்டாரு, அந்த அளவுக்கு நம்மளும் இருக்கணும். அந்த ஃபீல் அது இப்போ எங்கள் அம்மாவுக்கு நான் செய்யணும்னு கிடையாது கிடையாது. அவருக்கேற்ற கனடா ஃபிலிம்ஸ் தான் இருக்கும், கனடா தெலுங்கு ஃபிலிம் எல்லாம் இருக்கும், அதை அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு ப்ரோ. நேசன் நான் செம்மையாக பண்ணியிருக்காரு, பக்காவாக பண்ணியிருக்காரு. ஆக்ஷன்லாம் ஸ்டண்ட்லாம் வந்து பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க ப்ரோ. ஒன்று ஒன்று வேறு லெவலில் இருந்துச்சு. சூப்பராக புரியல ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பெக்டேஷனே இல்லாமல் வந்து பார்த்தோம். அதனால வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக அது எக்ஸ்பெக்டேஷன் வந்ததுனால ஓகே, அதை பூர்த்தி பண்ணுற அளவு இருந்தது. நைஸ் நல்லது. இல்லை அம்மா சென்டிமெண்ட் ஓகே, ஆனால் ஃபஸ்ட் அளவுக்கு அம்மா சென்டிமெண்ட் இல்லை, பட் ஆனால் இருக்குது அப்பப்போ கொஞ்சம் ரொம்ப சென்டிமெண்ட்டாகவே இருக்குது. கண்டிப்பாக கண்டிப்பாக வரும். நல்லா இருக்குமா? சூப்பராக இருக்கு. கண்டிப்பா பாட்டுக்கு ரொம்ப எதிர்பார்க்குறோம். நாங்கள் நினச்ச எக்ஸ்பெக்டட் பண்ணதை விட தான் அதிகமாக தான் இருக்குது. நல்லா தான் இருக்குது படம். சூப்பராக இருக்குது. அம்மா சென்டிமெண்ட் தான் இடையில பயங்கரமாக இருந்தது, அது எதிர்பார்க்கவே இல்லை, நல்லா இருந்துச்சு. பேக்ரவுண்ட் அடிச்சு அதுதான் பெரிய சப்போர்ட்டாக இருந்தது அந்த படத்துக்கு. இல்லை இல்லை, போர் அடிக்கிற மாதிரிலாம் எந்த சீன் இல்லை. ஏன் இன்டர் விட்டாங்கன்னு தான் இருந்தது. நல்லா தான் இருக்கு. எல்லாரையும் அம்மா சென்டிமெண்ட்ல மட்டும்தான் ப்ரோ கத்தாம இருந்தானுங்க, எல்லாத்துக்கும் கத்திக்கிட்டே படம் வேறு லெவல் போய்டு. அதனால தான் நான் ரெண்டாவது ஃபேமிலிட்டு வந்துக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து தனியாக போனேன், ஃப்ரெண்ட்ஸோடு போனேன் நாங்களும் கேங்கில். ஸோ இப்போ வந்து செகண்ட் டைம் என் ஃபேமிலி நல்லாயிருக்கு வாங்க போகலான்னு சொல்லிட்டு அவங்க சாக்கில் வந்து செகண்ட் டைம் போனேன். அந்த மாதிரி தான் போய்டு. நல்லாயிருக்கு படம். படம் நல்லா இல்லைன்னா இது இல்லை. ஆனால் பீஸ்ட்டு கம்பேர் பண்ணும் போது இது டாப்பில் தான் போய்டு இருக்குது. கேஜிஎஃப் வந்து சொல்ல முடியாது. கேஜிஎஃப் இப்போயே பாருங்கீங்களே சவுண்டெல்லாம் எப்படி இருக்கானே, அந்த மாதிரி தான். இப்போ கூட ஒன்றும் தேர் ஒன்றும் க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருக்காங்க ஸ்க்ரீனு, ஒன்றும் ஓப்பன் ஆகலை. ஓப்பன் ஆகிட பிறகு திரும்பி இப்போ உட்காந்து போய் மறுபடியும் முதல்லேருந்து பார்க்கலாம் எல்லாத்தையும். ப்ரோ அம்மா சென்டிமெண்ட் தான் ப்ரோ வேறு லெவல். சென்டிமெண்ட் எங்கெங்கே வைக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கு.
ஒவ்வொரு சீன்லேயும் அந்த அந்த கேப்பும் விடாமல் அந்த ஃப்ளோவும் விடாமல் கரெக்டாக எட்டுன்னு போயிருக்காங்க. லாஸ்ட் வரைக்கும் அந்த கண்டென்ட்டு ஃப்ரீயாக ஃப்ரீயாக எட்டுன்னு போனதுனால அந்த படமும் ஃப்ளோவும் சூப்பராக இருந்துச்சு. கண்ணை அசைக்கவே கிடையாது அந்த மாதிரி படம் ப்ரோ. யாஸோட ஆக்டிங்னா ப்ரோ வேற லெவல். வேறு யாரும் நச்சுருந்தா கூட இந்த அளவுக்கு எந்திருக்கமா தெரியல. நிறைய தெலுங்கு ஆக்டர் கன்னடம் ஆக்டர் இருக்காங்க. ஸோ வேறு யாரும் நச்சுருந்தா கூட இவ்வளோ தெளிவாக இருக்குமா, இல்லை அவர் ஹேர் ஸ்டைலும் நல்லாயிருக்கும், அவர் பியர்டும் நல்லாயிருக்கும், நல்லாயிருக்கும் ப்ரோ. அவர் ஆக்டிங் தான் வேறு லெவல். ஃபஸ்ட் பார்ட்டை கம்பேர் பண்ணும்போது எப்படி வந்துருக்கு? ஃபஸ்ட் பார்ட் வந்து நான் வந்து அதே சேம் தியேட்டரில் கமலா தியேட்டரில் உட்காந்து பார்த்தேன். ஃபஸ்ட் பார்ட்டு வந்து ஸோ இதுதான் நான் ஃபஸ்ட்டு கன்னடம் ஃபிலிம் நான் பார்க்குறது. ஸோ இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் ஜானரில் எட்டுன்னு போயிருக்காங்க. முக்கியமாக அதுதான் டிஃப்ரெண்ட் ஜானர் பேஸ்டு மம்மி சென்டிமெண்ட்டு. ஸோ அந்த ஜானரில் இருக்கும்போது நான் ஒன் பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் கோவிட் பீரியடு வந்து இது பண்ணிட்டேன், அதுதான் கொஞ்சம் நம்மளுக்கு வருத்தமாயிடுச்சு. அது மட்டும் இல்லைன்னா நல்லா இருந்திருக்கும் படம். இப்போ கேஜிஎஃப் 3 வேறு வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. சொல்லியிருக்காங்க இல்லை, லாஸ்ட்டில் பார்த்துட்டோம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இங்கே ஹைப்பாக இருக்குது. ஸோ செகண்ட் பார்ட்டுக்கே அப்படி இருக்குது. ரெண்டு தடவை பார்க்குறேன், இது ரெண்டாவது தடவை நான் போய் போய் இப்போ பார்க்குறது. டிக்கெட் கூட தேர்ட் பார்ட்டி எடுத்து எல்லாம் முடிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. ஸோ தேர்ட் பார்ட்டி என்ன மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன்? தேர்ட் பார்ட்டு திரும்பி கடல்லேருந்து உயிர் தேந்தி வந்த மாதிரி தான் இருக்கும். இல்லைனா எங்கேயா கதை ஒருங்கியிருப்பார். ஸோ மீனவர்கள் பேஸ் பண்ணி அந்த காம்போ எடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கரை ஒதுங்கி மீனவர்கள் காப்பாற்றி அவங்களுக்கு திரும்பி அந்த கோல்டு தங்க இது. இப்போ கூட லாஸ்ட் இப்போ செகண்ட் பார்ட்லேயும் கோல்டு எடுத்துன்னு போய் சென்டர் கடலில் இறக்குனாருனா யாரும் எடுக்க முடியாது. அவருக்கு தான் அந்த இடம் கரெக்டாக தெரியும், அதனால தான் அவர் போய் இறக்கியிருக்காரு. ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. அந்த மாதிரி தான் பேஸ் பண்ணி இருக்கும். கன்ஃபார்ம் தேர்ட் பார்ட்டுக்கு கண்டிப்பாக வெயிட்டிங். ஒரு என்ன எத்தனை வருஷம் ஆகும் ப்ரோ? 2 வருஷமா? 5 வருஷம் கூட வெயிட் பண்ணலாம் ப்ரோ இந்த படத்துக்கு. ஒர்த்து ப்ரோ, ஒர்த்தான படம் ப்ரோ.